தமிழகத்தில் கொரோனா பரவலுக்கு மத்தியில் மழைக்கால நோய் தொற்றும் பரவ வாய்ப்பு இருப்பதால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மழைக்கால தொற்றும் பரவ வாய்ப்புள்ளது. கொசுக்களால் பரவக்கூடிய டெங்கு காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற மழைக்கால நோய்கள் தென்படத் தொடங்கியுள்ளன. கொரோனா வைரசுக்கு மத்தியில் மழைக்கால நோய்களும் மிரட்டுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இன்னும் தேவையின்றி அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் வீட்டின் சுற்றுப்புறங்களை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். டெங்கு உள்ளிட்ட மழைக்கால நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அரசு மருத்துவமனைகளில் போதிய அளவில் மருந்துகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு இந்த ஆண்டு தீவிர கவனம் செலுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்லா மழைக்காலங்களுங்க ஒன்று ஃபீவர் செல்லர்ஸும் 24/7 செய்வாங்க. அதில் இப்போது மழைக்காலத்தில் குறிப்பாக வரக்கூடிய நோய்கள்னா டெங்கு, அதே மாதிரி மலேரியா, அதே மாதிரி கொசுவால் உற்பத்தி ஆகக்கூடிய நோய், அதே மாதிரி உணவு மற்றும் நீரினால் பாதிப்புள்ளக்கூடியது அதர் வைரல் டிசீசஸ், இதர வைரல் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்சிட்டல் ரைனோன்னு பல வைரல் டிசீஸுக்கு இயல்பாக வரக்கூடியது. அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பொதுமக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு கொடுக்கறது ஒரு பக்கங்க. பட் இன்னொரு பக்கம் நம்ம மருத்துவமனையை பொறுத்தவரை தேவையான மருந்து கையில் இருப்போம். இதெல்லாம் சாதாரண டெங்கு போன்ற மழைக்கால நோய்கள் பாதிப்புகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் முறையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தண்ணீரை காய்ச்சி குடிப்பதுடன் வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் குடிநீர் தொட்டிகளை கிருமி நாசினி மூலமாக சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். பரவக்கூடிய காய்ச்சல் வந்து பார்க்கும்பொழுது டைஃபாய்டு, அந்த எலி காய்ச்சல் இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. மழை காலத்தில் வந்து குடிநீர் மாசுபடும் பொழுது அந்த மாதிரி இருக்குது. ஸோ குடிநீரை காய்ச்சி நன்கு காய்ச்சி ஆற வைத்து நம்ம வந்து குடிக்க வேண்டும். அதே நேரத்தில் குடிநீரில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து குளோரின் மருந்து கலந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். குளோரின் மருந்து கலந்த குடிநீர் வந்து ரொம்ப பாதுகாப்பானது. பைப் லைன்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உடைந்திருந்தால் அது சம்பந்தப்பட்ட உள்ளாட்சிக்கோ அல்லது டாய்லெட் போர்டுக்கோ மெட்ரோ வாட்டருக்கோ நம்ம உடனடியாக தகவல் தெரிவித்து அதை வந்து சரி செய்வதற்குண்டான நடவடிக்கைகளை வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டும். சுற்றுப்புறங்களை சுகாதாரமாக பராமரித்தாலே மழைக்கால நோய்களை எளிதில் விரட்டலாம் என்பது ஒட்டுமொத்த மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது. சென்னையில் வாட்ஸ்அப்